हेलो फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी वेज किचन इनकी नम्बर किचन पाकपोद और स्वीट ऐटों पलापल अलवा पड़पे और मूण इनक्रीडियंसा पलापल पाती अर को इत वो केटना कुछ ऋषिया वो पीससा ना कट पड़ी वजचर अब शुगर पाती नूर ग्राम अल्वकें कुछ जास्तिया वेणून उ जास्तिया सेतुक अलकूल இந்த பழாப்பழத்தை வந்து மிக்ஸியில் போட்டு விப்பரில் போட்டு ஒரு மூணு தடவை அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அரைச்சிடும். அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழாப்பழத்தை பாருங்கள், இப்படி விட்டு விட்டு இந்த அளவுக்கு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ வந்து இந்த மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு அல்வா செஞ்சு முடிச்சிடலாம். வேக வைக்கணுமாங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருக்கும், ஒன்றுமே வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாய் வச்சுட்டு நம்ம அரைச்சதை போட்டுட்டு சுகரும் இதோடவே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க, வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் விடாமல் சேர்த்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா அல்வா அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும், ஆனால் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் வரும், அதுக்கப்புறம் கெட்டியாயிடும். நான் விட்டு விட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ 10 நிமிஷம்தான் ஆச்சு கரெக்டாக. நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள், அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது எப்படி இறக்கணும்னா இந்த கரண்டியிலேருந்து ஸ்லோவாக விழுகணும், அப்போ தான் அது வந்து நல்லா வெந்துருச்சு, அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்க்குறேன், போதும், அவ்வளோவா ஜாஸ்தி கூட தேவைப்படாது. பார்த்தீங்களா கெட்டி பட்டுருச்சு நல்லா. இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். பார்த்திங்களா நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதோடய வாசனை வச்சு நம்ம வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இலக்கமாக எடுத்தால் தான் நம்ம நேரம் ஆக ஆக ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகும். பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இந்த பலாப்பழத்துடைய சுவையே தனியாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த முந்திரி பழப்பை எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இவ்வளோதாங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டேஸ்டியான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒன்லி 10 மினிட்ஸில் சீக்கிரமாக பண்ணிடலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.